Hello friends, welcome back to my channel. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணு இல்லங்க, நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. மை சிஸ்டர் ஸ்வேதா. ஹாய். இந்தியால டாப் 10 பணக்காரங்க பேர் தெரியுமா? ஆ, அது ரொம்ப ஈஸியாச்சு. சரி, ஏதாவது ஒரு மூணு நேம் சொல்லு. அம்பானி. ஆ, பில் கேட்ஸ். டாப் 10 richest people in India. அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்க என்னென்னலாம் பிசினஸ் பண்றாங்க, உலக லெவல்ல என்ன பொசிஷன்ல இருக்காங்க, எல்லாமே பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இந்த உலக அளவில் பில்லியனர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் அதிகமான பில்லியனர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யூஎஸ்ஏ அண்ட் மூணாவது இடத்துல தான் இந்தியா இருக்குது. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 177 பேர் பில்லியனர்ஸ் இருக்காங்க. அதில் 118 பேர் வந்து செல்ஃப் ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் அவங்க சொந்த முயற்சியால் பில்லியனராக மாறினோம். அண்ட் இந்தியாவில் வாழ்ற இந்தியன் பில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் 60 பேர், நியூடெல்லியில் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க, லாஸ்ட்டாக வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 22 பேர் இருக்காங்க. லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா திலீப் சங்கவி. இவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82,000 கோடி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாவோட ஃபவுண்டர் தான் இவர். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் செக்டரில் இருக்கிறாங்க. இவங்க என்ன தயாரிப்பாங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் தயாரிப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. வேர்ல்டில் இவரோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200th பொசிஷன், அதாவது வேர்ல்டு லெவலில் 800th பொசிஷனில் இருக்கார் பணக்கார லிஸ்ட்டில். 9th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னா சைரஸ் பூனாவளி. பூனாவல்லியா? பூனாமல்லி இல்லை, பூனாவளி. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டர், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ இந்த மாதிரி வியாதிகளுக்கு மெடிசின் தயாரிக்கிறவங்க இவங்க தான். COVID-19 நிறைய வேக்சின்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91,661 கோடி. வேர்ல்டு லெவலில் இவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 179th பொசிஷன், அதாவது 179th பொசிஷன். 8வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குமார் பிர்லா. அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 93,100 கோடி. இவர் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட ஹெட். சிமெண்ட், அலுமினியம் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்டர்லேயும் இருக்கிறாங்க. 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி ஜிண்டால் அண்ட் ஃபேமிலி. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா தி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் விமன் இன் இந்தியா. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல், சாஃப்ட்வேர் அண்ட் கன்சியூமர் குட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 93,862. அண்ட் உலக லெவலில் 169th பிளேஸில் இருக்காங்க. 6வது பொசிஷனில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா கிஷன் தமனி அண்ட் ஃபேமிலி. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,06,300 கோடி. ஸோ இவங்க மெயின் பிஸ்னஸ் என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து டிமார்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின்னு. செம ஹிட் ஆகுது இவரோட சின்ன சின்ன ஸ்பெசிஃபிக் விஷயங்களால், வெரி ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வரதால் அவர் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. உலக லெவலில் இவரோட பொசிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 141வது பணக்கார லிஸ்ட்டில் இருக்காரு உலக லெவலில். 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதய் கோட்டக். அவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 107,000 கோடி. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட நிர்வாகி. அண்ட் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் 136th பொசிஷனில் இருக்கார். அண்ட் 4th பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மிட்டல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரன் ஆகாத ஸ்டீல் கம்பெனி எல்லாமே வாங்கி அவங்க ப்ராஃபிட்டபுளாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 130,000 கோடி. உலக லெவலில் 104th பொசிஷனில் இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவநாடார். சிவநாடார் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யா, தட்ஸ் ரைட், HCL டெக்னாலஜிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து பல நாடுகளில் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 45 கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இவரோட பொசிஷன் என்னன்னா 68th பொசிஷன். இவரோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க? யா, பெருசாக தான் இருக்கும். என்ன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181,000 கோடி. அண்ட் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி. அவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 412,000 கோடி. இவங்க பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சோலார் ஃபார்ம்ஸ் அண்ட் போர்ட் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. நம்பர் 1 பொசிஷன், யா எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. மெயினான தலைவர் பேரே வரல. யா, அந்த தலை யாரு 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 வேற யாரு? அம்பானி. அனில் அம்பானி இல்லை, முகேஷ் அம்பானி. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேலை வந்து ஒரு பெரிய பேத்வே ஓப்பன் பண்ண ஒரு மனிதர் முகேஷ் அம்பானி. ஏன்னா அவரோட ரெவன்யூ எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ், பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து துபாய் அம்பானி வந்து அப்போவே வந்து கட்டிவிட்டு கம்பெனிஸ். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருக்கான ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய
புரட்சியே செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். லைக் வந்து ரிலையன்ஸை வந்து மூடு இந்தியாவில் இருக்கிற ஓரமாக இருக்கிற ஒரு குட்டி கிராமத்தில் கூட சேர்த்து எல்லாரையும் இன்டர்நெட் யூஸ் பண்ண வச்சு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே உருவாக்கிட்டாரு. அண்ட் ஆல்சோ ரிலையன்ஸ் ஜியோவோட நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா $20 billion மேலே போதும். அண்ட் ஆல்சோ புது இன்வெஸ்டர்ஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கடா இருக்கிறீங்க ஐயா, நம்பர் ஒன் பணக்காரர் இன் இந்தியா. அண்ட் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உலக லெவலில் 5th position இருந்திருக்காரு. இந்த ரிப்போர்ட் வரும்போது எவ்வளோ தெரியுமா? 600,000 crore. இப்போ வந்து கரண்ட் ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800,000 crore கிட்ட போயிட்டாரு. இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா April 17, 2021 பிஸ்னஸ் இன்சைடரில் ரிலீஸ் ஆன இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆக ஆக இவங்களோட நெட் ஒர்த் கொஞ்சம் வேரி ஆகும். புது இன்வெஸ்டர் வந்தால் நெட் ஒர்த் வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ ஈச் டே பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் அப்படி இப்படின்னு மாறும். பட் இந்தியாவில் ரொம்ப நாளாக வந்து மாறாமல் ஃபஸ்ட் பொசிஷன்லேயே இருக்க ஒரே ஆள் நம்ம முகேஷ் அம்பானி தான். இந்த மாதிரி வந்து இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்கும். நம்ம வந்து ஓவரால் வந்து இவங்க இந்த பொசிஷன்ல இருக்காங்க, புது நேம்ஸ்லாம் வந்து மக்கள் மனசுல பதிவு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். வீடியோ வந்து கடைசி வரையில பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லைஃப்ல வேற லெவல்ல போடுவீங்க. இந்த பில்லியனர் லிஸ்ட்ல உங்க பேரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சொல்றேன் பாருங்க, கம்மி கட்டறதையெல்லாம். சோ வந்து இப்ப கடைசி வரையில யார் பார்த்தானே ஒரு டெஸ்ட். ஓகே, 34541 இந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கடைசி வரையில் பார்த்துருக்கீங்க நம்பரை. ஆகலாமா யார் சொல்கிறான்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து WST எடிட்டிங் டியூட்டோரியல் என் தங்கச்சியோட எடிட்டிங் சேனல். நீங்கள் வந்து மொபைல் எடிட்டிங்லாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இன் டிஸ்கிரிப்ஷன். யா, சி என் ஆன் த வீடியோ. சீஸ்.